அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்யோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஆனந்த விகடனில் பரணிதரன் அப்படின்னு இருந்தார் இல்லையா, ஸ்ரீதர் அப்படின்னு கார்ட்டூனிஸ்டாகவும் மெரினா அப்படின்னு நாடகங்களிலும் பரிமளித்த பரணிதரன். அதில் என்னதான் பரிமளித்தாலும் பரணிதரனாக அவர் ஆற்றிய ஆன்மீக தொண்டுகள் அநேகம், அவர் எழுதிய ஆன்மீக படைப்புகள் அநேகம் இல்லையா. பரணிதரன் அவர் ஆற்றிய நிறைய கோவில், அதாவது கோவில்கள் பற்றியும் பெரிவாளை பற்றியும் நிறைய எழுதியிருக்கார் பரணிதரன். அந்த பரணிதரன் வந்து சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்த சமயம் அது, ஞானபித்தர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு புத்தகம் எழுதியிருந்தார். ஒரு தரம் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஒரு பெரிய திருவுருவ படம் வந்து சேர்ந்தது சென்னைக்கு. பரணிதரன் என்னென்ன இந்த படத்தை மகாபெரிவாள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு அவர் வந்து பெரிவாள்கிட்ட காமிக்கிறதுக்காக தேனம்பாக்கம் எடுத்துன்னு வந்தார். பெரிவா முன்னாடி அந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய படத்தை வச்சார். சேஷாத்ரி சுவாமிகள் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய மகான், ஒரு சித்த புருஷர், திருவண்ணாமலையில் இருந்த அங்கேயே சித்தியான ஒரு சித்த புருஷர். அவர் ஆக்சுவலி காவேரி பாக்கம் காஞ்சிபுரம் அந்த சைடை சேர்ந்தவர். திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையார் மேலே இருக்கப்பட்டு அங்கே வந்து அங்கே தபஸ் பண்ணி அங்கே வந்து பிரம்மஞானியாக ஒரு பரபிரமமாக வாழ்ந்த ஒரு சித்த புருஷர் சேஷாத்ரி சுவாமிகள். ஆசிரமத்துக்கு அடுத்த பக்கத்திலேயே இருக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஒரு அதிஷ்டானம் பிருந்தாவனம் அங்கே தான் இருக்குது. அந்த சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி அவர் புத்தகம் எழுதியிருக்கார் பரணிதர். அந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய படத்தை எடுத்துன்னு வந்து தேனம்பாக்கத்தில் வந்து பெரிவாள்கிட்ட வந்து அது வைக்கிறார். பெரிவா அதை வந்து பெரிவாளுக்கு ரொம்ப சேஷாத்ரி சுவாமிகள் மேலே ரொம்ப பக்தி, ஞானானந்த சுவாமிகள் மேலேயும் சேஷாத்ரி சுவாமிகள் மேலேயும் ரொம்ப பக்தி, ரமணர் மேலே அவள்கிட்டலாம் நல்ல மரியாதையும் பக்தியும் உண்டு பெரிவாளுக்கு. அது மாதிரி சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்துட்டும் ரொம்ப நேரம் அப்படியே பார்க்குற பக்கத்தில் வந்துட்டோம். அப்புறம் அந்த படத்து பக்கத்துலேயே சேஷாத்ரி சுவாமிகள் மேலேயே இந்த காலை இப்படி போட்டுருப்பேன். சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு மேலே கால் போட்டுண்டு இப்படி இடது கை இந்த மொவாக்கட்டு இடது கையால் மொவாக்கட்டை இப்படி வச்சுன்னு உக்காண்டிருப்பேன். அப்படி தான் அவருடைய போஸ் எப்போதுமே. அதே மாதிரி தான் உக்காண்டு பார்க்குறா பெரிவா. அதே மாதிரி கால் மேலே காலை போட்டுண்டு இடது இந்த சி மொவாக்கட்டையில் கையை இப்படி இப்படி வச்சுருப்பேன். அதே மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நான் வந்து சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரியே சுவாமிகள் மாதிரியே இருக்கேனா அப்படின்னு பரணிதரனை பார்த்து கேட்குறேன். இதை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்னன்னா, பரணிதரனுக்கு சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் பெரியவாளுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல, ரெண்டு பேரும் ஒன்றா தெரிஞ்சிருக்கா ஒன்றா தெரிஞ்சறான். அப்போது அவரும் ஒன்று தாங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான் சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணாராம். அப்படி ஒரு தரிசனம் அவன் சேதாத்ரி சுவாமிகள் மாதிரியே இப்படி கையை வச்சுட்டு உட்காந்து பெரியவா அவருக்கு தரிசனம் கொடுத்தாராம், நான் அவரை மாதிரியே இருக்கேனா அப்படின்னு கேட்டாராம். அது மாதிரி ஒரு அனுபவம். அதே மாதிரி இன்னொரு தரம் அவர் பெரிவாளை பார்க்க பரணிதரன் போயிருந்த பொழுது சேஷாத்ரி சுவாமிகள் எப்பேற்பட்ட பிரம்மஞானின்னு உணர்த்துறதுக்காக இந்த கேள்வியை கேட்குறார் பெரிவா. ஏண்டா நான் அவரை மாதிரி சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி ஆவேனாடா அப்படின்னு கேட்டாராம். அவரை மாதிரி நான் ஆவேனாடா அப்படின்னு கேட்டாராம். ஒரு நிமிஷம் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டானாம். இவர் எப்பேற்பட்ட அவர் ஒரு பிரம்ம ஞானிங்கிறத பெரிய ஞானிங்கிறத உணர்த்துறதுக்காக எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கா. பெரிவாளுக்கு என்ன ஒரு வினயம் பாருங்கோ அப்படி அவருக்கு. அப்படி பெரிவாளே பெரிய பிரம்ம ஞானி சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி நாவே நடா அப்படின்னு கேட்டாரானா, அவர் எப்பேற்பட்ட பிரம்ம ஞானின்னு அப்போ தெரியறது. அதே மாதிரி பெரிவாளுடைய வினயம் அப்படி தான் தன்னை இறக்கி நான் வந்து நான் அவனை அவரை மாதிரி ஆவேனேடா அப்படின்னு அவர் கேட்டார் தான். அப்படி உணர்ச்சி பொங்க பேச்சே இல்லாமல் நின்னாராம் பரணிதரன். அப்படி ஒரு அந்த கேள்வி
சுவாமிகள் சேஷாத் சுவாமிகள் எப்பேற்பட்ட பிரம்மஞானின்னு உணர்த்துறதுக்கு தான் தங்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கா பெரியவான்னு அவருக்கு அப்புறம்தான் புரிஞ்சுதான். பெரியவாளும் எப்போப்பட்ட ஒரு வினயம் பாருங்க, அந்த தான் இறங்கி நான் அவரை மாதிரி ஆவேனடா, பெரியவா எப்பேற்பட்ட பிரம்மஞானி, எப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி, அவரும் அவரை மாதிரி நான் ஆவேனடா அப்படின்னு அவர் கேட்டார்னா அப்படியே அவர் இதாகிட்டாராம். பேச்சு இல்லாமல், எப்படி எனக்கு பேசவரலையோ அது மாதிரி பேச்சு இல்லாமல் நின்னாராம். பதிலே சொல்ல தெரியலையாம் அவருக்கு, பரணிதரனுக்கு அப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணினாராம். நீங்கள் வேற இல்லை, அவர் வேற இல்லை அப்படின்னாராம். அது மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள் மேலே அப்படி ஒரு 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 மதிப்பு பெரியவாளுக்கு, ஒரு பக்தி பெரியவாளுக்கு, அந்த மாதிரி ஒரு அனுபவம் பரணிதரனுக்கு. ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமாம்.